छोटे बाबू, छोटे बाबू। साफ स्लीपिंग पिल्स बच्चों। छोटे बाबू, छोटे बाबू। என்னங்க கொஞ்சம் பாலாவும் சாப்பிடுங்க. தூக்கம் வருது, டீ கேட்டீங்களே? நமக்கு டீ போதும். ஐயோ, என் தலையே எல்லாருமே சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கீங்க சொல்றது. நான் போறேன் இறப்பா. எனக்கு தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு மேல பைத்தியம் பிடிச்சிருக்கிறது தப்பா? ஏப்பா, ஆசையை அடக்கி வச்சிருக்கான் தப்பு. கடைசியில அது இப்படித்தான் காட்டி கொடுத்துரும். எப்படியோ நம்ம வீட்டுல கல்யாணம் யோகம் அடிக்கிறப்பா. என்ன விட மாட்டீங்க போல் இருக்கு. எப்படியோ போங்க, எதையோ செய்யும். அப்போட உங்களை வச்சு தான் சார் பயந்த. எந்த ரோடு ஓரத்துல கத்திரிங்களோ உங்களை இங்க தான் சேர்றதுங்க சார். இன்னைக்கு என்ன கடையில நீ வா, இல்ல இதே ரோடு வச்சு படுத்து சாந்தியா? ஹலோ ஹலோ சார், எப்படியோ ஆடுறது. சாந்திமா, சாந்திமா வாங்க. எப்ப வந்தீங்க? உமா வந்திருக்க? ரயில் பிரயாணம் ஆச்சு. எப்படிங்க பொங்கலைய கூட கூட்டி வர்றது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா, உங்க அண்ணா எப்படி இருக்காரு? நம்ம எல்லாம் போய் இறங்க வேண்டியதாங்க பாக்கி. அவ்வளவுதான், சிரிச்ச முகத்தோட ஜம்ப் நிப்பாரு. நீங்க சொல்றது ஒண்ணுமே விளங்கலையே. எனக்கு வழங்கிடுது. முதல்ல மாடி விட்டு இறங்கி வந்து ஹலோ ஹலோ பாக்கி. தம்பி நீங்களா? எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம இப்ப மெட்ராஸுக்கு போறோம். மெட்ராஸுக்கா? ஆமாங்க. உங்களுக்காக எங்க அப்பா அண்ணன் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. உங்க பொண்ணு எனக்கு அண்ணி ஆகப்பா. சாந்தி அப்பா.
என்னதான் நம்ம கவனிச்சாலும் தாய் வீட்டு கவனிக்கிற மாதிரி இருக்காது.
அதுலும் அது இங்க இருந்தாச்சுன்னா உடம்பை அழட்டிக்கும். அதுக்காக சொல்றேன். தேங்க்யூ டாடி. உமா பெட்டி படுக்க எல்லாத்தையும் கட்டி வை. அது தெரியுது, நீ போய் கட்டி வையண்டா. இல்ல அதுக்கு தொல்லை இல்ல கொடுக்காத ஜாக்கிரத. வழி மேல விடு வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க. சீக்கிரமா புறப்படுங்க தங்கச்சி. சாயந்தரமா நீ வீட்டுக்கு வா. என்ன பார்த்தா வெறுங்கையோட எப்படி போறதுன்னு யோசனை பண்றியா? அண்ணிகிட்ட சொல்ல. நீங்களே சொல்லுங்க. நான் எப்படி சொல்றது? ஏன், என்ன வேணும் சொல்லுங்க. அண்ணி, உங்க மகனை எனக்கு கொடுத்துங்க. எதுக்கு? நான் வளைக்கிறேன். என் மகன் இவன். ஏய், பேரன் பக்கம் துடிக்கிறியா? அதுதான் ரயில் கூட லேட்டா வர்றது தெரியல. என்ன உடம்புக்கு அண்ணன் பேரு? ஆமாண்டோ மகாராஜா. அப்பா அதுவும் தப்பு. அண்ணன் பேரு ராஜா, இவன் சின்னவன், இவனை யுவராஜான்னு கூப்பிடுங்க. டேய், அவனுக்கு பிறந்திருந்தா யுவராஜா, இப்ப உனக்கு தானே பிறந்திருக்கு, அதுக்காகத்தா மகாராஜா. என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? உன்ன பார்த்தா சிரிக்கிறான் நரிமரட்டல். சும்மா சீக்கிரம் குழந்தைய வாங்க. ஆமாமா, தாய் சூடுதான் படணும். பத்திரம் பத்திரம் பத்திரம். என்ன பின்ன பச்சை உடம்பு, அதுல புதுசு தானேடா. குழந்தைக்கு தூக்கம் முக்கியமா? அண்ணி உண்மை வந்துட்டாங்க, குழந்தை கொஞ்சம் குடிச்சிட்டு. ஏமா, உங்க மாமா இன்னும் தூக்குறியா? அது ஏன் கேக்குறீங்க? ரொம்ப கண்ண மாதிரி தூங்குறவர். இவ சத்தம் கேட்டா போதும், எங்கிருந்தாலும் ஓடி வந்துடுறாரு. வந்ததும் எனக்கு நாலு பாட்டு, அவருக்கு நாலு பாட்டு. அம்மா அம்மா, எனக்கு தூக்கம் வரல, பேரனை கொண்டா. ஐயோ, குழந்தை கேக்குறாரு. சரி வேண்டாம், நானே வர்றேன். என் பேரங்கடா எல்லாரும் போங்க. நீ மட்டும் எங்க நிக்கிற? நீயும் போ. எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? எங்காவது போய் போறேன். போது போது, விளையாட்ட கூட இனி யாரும் இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒருத்தர் பிரிஞ்சு போனா கூட குடும்பத்தோட அழகே போயிடும். எல்லாரும் உள்ள வாங்க. வேணாம், தாங்கிக்கலாம். அம்மா போச்சுட்டா நான் தாங்க முடியாது. வாங்க வேலை. அப்பா, என்னடா மேல மாசிக்கிறேன்? அடுத்தபடியா என் பேத்திய நான் தூக்கணும், எந்த பெத்து தர போறேன்? ஐயோ, இதெல்லாம் பெரிய பொறுப்பு. இதெல்லாம் அவர் தான். போது போது, சும்மா இருங்க. உங்க அண்ணா என்னோட பேசுறது கூட இல்ல. அப்படியே கேட்டு நடந்த மாதிரி தான். ரெண்டு மாதம்